வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் முனியராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, ஒரு சில விளம்பரங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சளி பிடிச்சிருக்கா? அடா ஆமாப்பா. மூக்கடைச்சிருக்கா? ஆமாப்பா. அது கூட தலைவலி இருக்கா? அடா ஆமாப்பா அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு சில மருந்துகள்லாம் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. நம்மளும் அதை இந்த அவசர கால யுகத்தில் ஒரு மாத்திரையை போட்டுட்டு அப்படியே ஓடுற பழக்கம் இருக்குது நம்மகிட்ட எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம். ஏன்னா மாடர்ன் வேர்ல்டு அப்படின்றதுனால அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கையை நேசிக்கக்கூடிய, இயற்கையாக அந்த நோய் சரியாகணும் அப்படின்ற விரும்பக்கூடிய நபர்களுக்கு சில விஷயங்களை இந்த இதில் பகிர்ந்துக்கலாம். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் கொஞ்சம் அதிகமாக வெயில் அடிச்சிட்ருக்கு, அப்புறம் நேராக ஆக குளிர்ச்சி ஆகிட்டுருக்கு, சாயங்காலத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படின்போது இந்த பருவ காலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய உடல்நிலையும் என்ன பண்ணும், மாறுபடும். ஸோ அப்போ காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்க உஷ்ணத்தின் காரணமாக கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் மூக்கடைப்புலாம் எதுவும் இருக்காது, சளி இருக்காது, தலைவலி எதுவும் இருக்காது. இந்த நேர ஆகாக இந்த காலச்சூழல் மாற 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 என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு லேசான மூக்கடைப்பு வர ஆரம்பிச்சிடும், தும்ம ஆரம்பிப்பாங்க, தும்மி தும்மி மூக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், கண்ணில் இருந்தாலும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இந்த இன்னும் நேரம் கடக்கும்போது இந்த பருவ காலத்தில் இந்த மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சூழல் மாறும்போது அதன் காரணமாக உடல் பாதிக்கப்பட்டு தலைவலியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குனு அவசரப்பட்டு ஒரு மருந்து கடையில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது ஆரம்ப கட்டங்களில் உடல் ஏற்றுக்கிறோம். நாளாக நாளாக என்னாகும் கேட்டிங்கன்னா, உடம்புல வந்து சில உபாதைகள் ஏற்படும், அது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த உடல் உபாதைகள் வரக்கூடாது, அதே சமயத்தில் நான் இயற்கையாக சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அதற்கு நம்ம திசு உப்பு சிகிச்சையில் என்ன மருந்து பரிந்துருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் சின்ன சின்ன பொடி பொடி மாத்திரைகளாக வரும். திசுப்பு மாத்திரை அப்படின்றது என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய இரும்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து, கந்தக சத்து, இன்னும் ஒரு சில சத்துக்களை ஒருங்கிணைப்பதன் மூலமாக இந்த உடலே அந்த நோயை எதிர்த்து போராடி சரி செய்வதுதான். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு மூக்கடைப்பு வரக்கூடாது, சளி பிடிக்கக்கூடாது, தலைவலி வரக்கூடாது, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு பருவநிலை மாற்றத்தின் காரணமாக நமக்கு வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அதற்கு திசு உப்பு சிகிச்சையில் என்ன மருந்து பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்ரம் பாஸ்போரிக்கம் 6x மாத்திரைகள். இந்த ஃபெர்ரம் பாஸ்போரிக்கம் 6x மாத்திரைகளை இரண்டு மாத்திரைகள் வீதம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சுவைத்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உங்களுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரித்து இந்த சளிக்கு எதிரான போராட்டத்தில் நம் உடல் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல், அது தொடர்பான தலைவலி, அது தொடர்பான மூக்கடைப்பு எல்லாத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் இந்த ஆடி மாதம் இன்றைக்கி ஆக்சுவலாக ஆடி பெருக்கு. ஸோ உங்களுடைய ஆரோக்கியமும் பல்மடங்கு பெருக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு பயனுள்ள பதிவுகளை மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.